Hi friends, if this is the first time you watch our channel, welcome to our channel, subscribe. So, this recipe is called Kerala Special Meen Pollichathu. So, video skip and let's go to the video. Now, I'm going to a full whole fish. Fish nalla wash panadukku apparama indha mari code potukonga appo dhaan nammoda masala la nalla fish ku la yerengo ipo vandu pathina neenga endha fish venala choose panikala but fish vandu nalla fresh ah irukkanum adoda high vechi namm vandu nalla check panidrom first vandu fish vandu namm marinate panna porom fish ku marinate theviyana ingredients vandu pathina 1/2 tablespoon manjal thool 3 tablespoon dhaniya thool 2 tablespoon vandu milaga thool ginger garlic paste. Next வந்து பாத்தீங்கன்னா 1/2 lemon எடுத்துர்க்கேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோகனட் oil தான் யூஸ் பண்ண போறோம் சோ இந்த டிஷ் வந்து பாத்தீங்கன்னா full and full கோகனட் oil தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் நம்ம அதுக்கு வந்து இதுக்கு வந்து வாட்டர் எதுமே நான் ஆட் பண்ண போறது இல்ல இப்போ வந்து கோகனட் oil வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து mix பண்ணிடலாம் mix பண்ணிட்டு கொஞ்சமா வந்து salt ஆட் பண்ணிடுறேன் salt ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா அந்த fish வந்து நல்லா கோட் ஆகணும் அந்த மசாலாவோட சோ அதனால மசாலா வந்து உங்களுக்கு பத்தல அப்படினு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் என்னோட ஃபிஷ்க்கு வந்து இது ப்ராப்பரான மெஷர்மென்ட் தான் இது இப்போ வந்து நம்மளோட ஃபிஷ்ல வந்து நல்ல கோட் பண்ணிரலாம் நம்ம இந்த மாதிரி நல்ல கோடு போட்டீங்கனா தான் நம்மளோட மசாலா வந்து நல்ல ஃபிஷ் குள்ள இறங்கும் நான் ஃபிஷ் வந்து ஃபிரிட்ஜ்ல வைக்க போறேன் ஃப்ரீசர்ல இல்ல ஒரு 1 and 1/2 hours வந்து நான்ோட ஃபிரிட்ஜ்ல வந்து வெச்சிர போறேன் நானு நல்ல மாரினேட் ஆகட்டும் ஃபிஷ் எவ்வளவு மாரினேட் ஆகுதோ அப்பதான் நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப மாரினேஷனுக்கு வச்சிரறேன் நானு fish வந்து மாரினேட் ஆயிருக்கு இந்த டைம்ல நம்ம ஒரு சூப்பரான மசாலா வந்து ரெடி பண்ண போறோம் அந்த மசாலாக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 பெரிய தக்காளி 10 ல இருந்து 15 பல் பூண்டு வந்து எடுத்துர்க்கேன் 20 வந்து சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன் சோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்து உப்பு ஆட் பண்ணிடுறேன் உப்பு வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ண போறேன் நானு நான் வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ண போறேன். உங்ககிட்ட வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் இல்லனா 2 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 3 டேபிள்ஸ்பூன் धनिया தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சள் ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. சோ அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு panல கொஞ்சமா oil சேர்த்துறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கறிவேப்பிலை ஆட் பண்ணி நல்ல fragrance வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா வந்து ஆட் பண்ணிரலாம் நம்ம சோ மசாலால வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த ஒரு வாட்டரோ ஆட் பண்ண போறது இல்ல வாட்டர் ஆட் பண்ணாம நல்லா வந்து அந்த ரா ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா mix பண்ணி விட்டுருங்க நல்லா oil float ஆயி வரணும் சோ அப்பதான் நம்மளோட மசாலா வந்து ரொம்ப சூப்பரா வந்து கிடைக்கும் நமக்கு இப்போ வந்து நல்லா oil float ஆயி வரட்டும் வாட்டர் எதுமே ஆட் பண்ணாதீங்க இதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நல்ல oil float ஆயி வருது இன்னும் கொஞ்சம் oil நல்ல float ஆயி வரணும் நமக்கு நெக்ஸ்ட் ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் வந்து oil ஆட் பண்றேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ரெசிபிக்கு ஃபுல்லாவே நம்ம வந்து கோகனட் oil தான் வந்து யூஸ் பண்ண போறோம் இப்போ மாரினேஷன் வச்ச இந்த fish வந்து ஆட் பண்ண போறேன் fish வந்து ஓவர் কুক பண்ணாதீங்க ஒரு 2 minutes কুক பண்ணுங்க ஏன்னா இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா வாழை இலையில ஸ்டஃப் பண்ணி அதுக்கு அப்புறம் நம்ம வந்து কুক பண்ண போறோம் அதனால இந்த fish வந்து ஓவரா কুক பண்ணீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடும் அதனால 2 minutes போதும் நல்லா வந்து oil ல வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுங்க டீப் ஃப்ரை ஃபிஷ் பண்ணாதீங்க சோ இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு நம்மளோட மசாலாவும் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து வாழை இலைய நல்லா அடுப்புல வந்து வாட்டுங்க ஏன் கேட்டிங்கனா வாழை இலையில நம்ம ஃபிஷ் வந்து வெச்சி நம்ம தவால் வைக்கும்போது நல்ல ஸ்டிஃப்னஸா இருக்கணும் அதுக்காக தான் வந்து நம்ம அடுப்புல வந்து நல்லா வாட்டி எடுக்கிறது வாழை இலைய வாட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட மசாலா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து ஒரு லேயர் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருந்த fish வந்து ஆட் பண்ண போறோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி fish வந்து ஒரு 2 minutes কুক பண்ணுங்க ஓவர்ஆல் 4 minutes போதும் அப்பதான் நம்மளோட வாழை இலைய வச்சி நம்ம কুক பண்ணும்போது நம்மளோட fish வந்து நல்ல சூப்பரா சாஃப்ட்டா வந்து கிடைக்கும் இப்போ வந்து நம்ம பொரிச்ச fish வச்சி மசாலாவை ஃபுல்லா அப்ளை பண்ண போறோம் fish ஏ தெரியாத அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணுங்க சோ அந்த அளவுக்கு மசாலா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல fish ஏ தெரியாத அளவுக்கு நம்ம மசாலா எல்லாம் ஸ்டஃப் பண்ணியாச்சு இப்போ வாழை இலைய நல்ல ஃபோல்ட் பண்ணி உங்ககிட்ட வாழை தார இருந்தா அதுல வந்து நாட் போட்டுக்கோங்க அப்படி இல்லனா நம்ம பூ கட்டற நூல் இருக்குல்ல அந்த நூல்ல கூட நீங்க வந்து நாட் போட்டுக்கலாம் சோ இந்த மாதிரி டை பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட தவா இல்லனா வந்து panல கூட நீங்க வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் oil ஆட் பண்ணி உங்களோட வாழை இலை ஸ்டஃப்பிங் வந்து வெச்சிருங்க வெச்சதுக்கு அப்புறம் 2 minutes நல்லா কুক ஆகட்டும் வாழை இலை கலர் சேஞ்ச் நல்லா ஆகும்
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிற டைமில் நம்மளோட வாழை இலை கலர் வந்து சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அப்போது இந்த பக்கம் ப்ளிஃப் பண்ணி விடுங்க. ப்ளிஃப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட வாழை இலை சூப்பராக வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து நம்மளோட பிளேட்டில் வந்து சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம டைரெக்டாக ஆல்ரெடி 4 மினிட்ஸ் குக் பண்ணோம், இப்போயும் வந்து 4 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஓவர் குக் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து நம்மளோட ஃபிஷ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலாவோட நம்மளோட ஃபிஷ் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, என்னோடய ஃபிஷ் வந்து ஆடே ஆகலை, ரொம்ப சாஃப்டாக. அந்த மசாலாவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ தான், ஒரு சிம்பிளான கேரளா ஸ்பெஷல் இருந்துச்சு, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ தான், ஒரு சிம்பிளான கேரளா ஸ்பெஷல் மீன் பொளிச்சது ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.